ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக ஒரு அடாண்டம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வேகன்சி ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு வேகன்சி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், 15/6/2023 முந்தாநேத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. நேற்று தான் வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5A ஆல்ரெடி அந்த கம்பைன்ட் இன்ஜினியர் சப்பார்டினேட் சர்வீஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5லும் வந்திருந்தது. இப்போ 5A அடாண்டம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, ரூரல் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஓவர்சீர் அண்டு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், அதில் ஃபஸ்ட்டு 794 வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 840 வேகன்சி அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேக்லாக் வேகன்சிலாம் அதே 15 தான். இப்போ கரண்ட் வேகன்சி தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, டிடபிள்யூஏடி அதாவது தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட், அதோட வேகன்சி ஜாயின் பண்ணியிருக்காங்க சிவிலில். அதில் ஒரு 49 வேகன்சி. அதே மாதிரி டிடபிள்யூஏடியில் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், அதுக்கு முன்னாடி ஜூனியர் இன்ஜினியர், இது வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரில் ஒரு 49 வேகன்சி. எக்ஸிக்யூட்டிவ் சிவிலின் ஆவினோட வேகன்சியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 வேகன்சி அப்படின்னு சொல்லி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1230 வேகன்சின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1083 வேகன்சியாக இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 147 வேகன்சி கிட்டே ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி புதுசு புதுசாக டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ண ஒவ்வொரு வேகன்சியாக ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற நோட்டிஃபிகேஷன்லையும் அதே மாதிரியே தான், வேகன்சி வர வர ரிவைஸ் பண்ணுவாங்க. மேற்கொண்டு வேறு ஏதாவது குட் நியூஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை, குரூப் ஃபோரோட வேகன்சி தான் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேகன்சி எல்லாமே ஜாயின்டாக வரப்போ அதோட வேகன்சி கூட ரைஸ் ஆகலாம். இந்த எக்ஸாம் எழுதியிருந்தவங்க இந்த வேகன்சி எல்லாத்தையுமே பார்த்துக்காங்க. அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியும் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது புதுசாக போட்டிருந்த அந்த ஆவினோட வேகன்சி, அதுக்கப்புறம் டிடபிள்யூஏடி அந்த ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட், வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி மொத்தமாக இப்போதைக்கு 1230 வேகன்சிக்கு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஜாயின்ட் ஆகிருக்கு, எந்தெந்த ஊரில் அப்படின்னு சொல்லி, ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் நேமும் கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் பேஜ்லேயே இருக்குது. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், ஃபேஸ் 11, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லாத்துக்குமே தனித்தனி பேச்சஸாக டெலகிராம் குரூப் மூலமா, தனித்தனி டெலகிராம் குரூப் மூலமா கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துருவோம். எஸ்எஸ்சி மற்றும் சென்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேட் டிஜிகே, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர் சப்ஜெக்ட் முதற்கொண்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுப்போம். அதற்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே PDF-ஆக கொடுத்துருவோம். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து எக்ஸாமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வேறு வந்துடும். ஏன்னா அதற்கான எக்ஸாம் டேட் கூட சொல்லிட்டாங்க அப்படின்றனால கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ்க்கு வெறும் 150 தான் மந்த்லி ஃபீஸ் சொல்லியிருக்கோம். மந்த்லி பே பண்ணாலே போதும். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க 1 மந்த் ஜாயின் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.